தள்ளாட விட மாட்டா காக்கும் தேவன் உறங்க மாட்டா கால்கள் தள்ளாட விட மாட்டா காக்கும் தேவன் உறங்க மாட்டா இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டா இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டா உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே எபிரேயர் 13:15 இரண்டாவது பலி அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுது அவருக்கு என்ன செய்யக்கடவோ செலுத்த கடவோ அடுத்த வசனம் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் வசனத்தில் பார்க்கிறோம் the sacrifice of praise to God ஆண்டவரை துதித்தல் அது ஒரு நாம் கர்த்தருக்கு செலுத்தக்கூடிய ஒரு பலி அக்செப்டபுள் ஆர் பிளீசபுள் சாக்ரிஃபைஸ் ஆண்டவரை நம் உதடுகளினால் துதிக்கணும் அதை ஓசியா தீர்க்க தரிசனம் 14 உதடுகளின் காளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது உதடுகளின் காளை ஆண்டவரை உதடுகளினால் துதிப்பது என்பது உள்ளபூர்வமாக உணர்ந்து ஆண்டவரை பிரைஸ் பண்ண அவருடைய நாமத்தை துதிக்கணும் இந்த இடத்துல எப்பொழுதும் துதிப்போம் துதிக்க வேண்டும் அது தேவனுக்கு துதித்தலின் பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்தில் அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்தக்கலாம் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவதும் கர்த்தரை நம் வாயினால் புகழ்வதும் ஆண்டவருக்கு புரியும் அது பிசாசுக்கும் மனிதர்களுக்கு என்ன செய்யாது புரியாது ரெண்டாவது பார்க்கிறோம் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்க முடிந்த நன்மைகளை நன்மை செய்யத்தக்கவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் நமக்கு திராணிக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட பலிகள் மேல் கர்த்தர் இப்படிப்பட்டவராக இருக்கிறாரா ஸோ நாம் ஆசாரியர்கள் நாம் இதை செலுத்த வேண்டும் நொறுங்குண்ட இருதயம் கர்த்தருக்கேற்ற பலியாக இருப்பது போல நன்மை செய்வதும் ஆண்டவரை துதிப்பதும் தேவனுக்கேற்ற தேவனுக்கு பிரியமான பலிகளில் ஒன்றாக இருக்கிறது வேதத்தில் வாசிக்கும் போது கொர்னலியு அநேக தர்மங்களை செய்தான் அநேகருக்கு நன்மை செய்தான் அவன் செய்த தான தர்மங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் போய் என்ன செய்ததான் எட்டினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு மூன்றாவது ஒரு பலியாக நாம் பார்க்கும்போது தெரிந்த வார்த்தை தான் ரோமருக்கு நிறுவம் 12:1 வாசிக்கிறோம் உங்கள் சரீரத்தை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள் present your bodies a living sacrifice holy acceptable unto God which is your reasonable worship உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக தேவனுக்கு என்ன செய்யுங்க ஒப்பு கொடுங்கள் அது தேவனுக்கு பிரியமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் நம்மையே முழுமையாக கடவுளுக்கு என்ன செய்யணும் அதுவும் ஆண்டவருக்கு நாம் செலுத்தக்கூடிய ஆவிக்கேற்ற பிரியமான பலிகளில் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் மேசிடோனியா சர்ச் குறித்து மக்களை குறித்து பார்க்கும்போது முதலாவது அவர்கள் தங்களை கர்த்தருக்கு என்ன செய்தார்கள் ஒப்புவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மிருகம் பலியிடப்பட்டால் அந்த பலியிடப்பட்ட நாளோடு அந்த மிருகத்தினுடைய வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது ஆனால் கிறிஸ்துவுக்கு நம்மை அர்ப்பணித்த
அர்ப்பணிப்பிலிருந்து தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை என்ன செய்து ஆரம்பமாக அதைத்தான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லப்பட்டு நம்மை நாம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் போது முழுமையாக அவருக்கு சரண்டராகி ஒப்பு கொடுக்கும் போது நம்மை அவருடைய வேலையை செய்ய அவருடைய ஆயுதமாக நம்முடைய அவயவங்களை அவர் பயன்படுத்த முடியும். நம்முடைய வாயை பயன்படுத்தலாம், கையை பயன்படுத்தலாம். ஏனென்றால் ஒப்பு கொடுக்காத ஒன்றை அவர் கையில் எடுத்து பயன்படுத்த முடியாது. நீங்கள் யாத்திரா 32:29 வாசித்து பார்க்கையில் மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மேல் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி எல்லோரும் உங்களை இன்றைக்கு கர்த்தருக்கு என்ன செய்யுங்க கான்சிக்ரேட் யுவர்செல் டுடே அன்டு த லார்ட் தட் ஹீ மே பெஸ்ட்ரோ அப்பான் யூ எ பிளஸிங் திஸ் டே. அந்த இடத்தில் இதை காட்டுங்க, திஸ் டே டுடே என்ற வார்த்தை ஒரே வசனத்தில் ரெண்டு முறை சொல்லப்பட்டிருக்கிறது. கமிட்டட் டே இஸ் த பிகினிங் டே ஆஃப் பிளஸிங் அப்பான் யூ. உண்மையாய் கத்தருக்கு உங்களை அர்ப்பணிக்கிற நாள் முதற்கொண்டு கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்குவார். இங்கே ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது ஒரு வசனத்தை வாசிங்க, பிலிப்பியருக்கு நிருபம் 4:18 வசனம் வாசிங்க. மெக்கதோனியா நாட்டு சபைக்கு இந்த வசனத்திலே பார்க்கும்போது எழுதுகிறார். பிலிப்பியரே சுவிசேஷத்தை பார்க்கும்போது பிலிப்பு சபையை பாராட்டி எழுதுகிறார், எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணம் உண்டாயிருக்கிற. பிலிப்பு பட்டணத்தில் ஊழியம் செய்துவிட்டு இப்போ ரோமாபுரிக்கு போயிருக்கிறார், அங்கே ஜெயிலில் இருக்கிறார். அப்பொழுது பிலிப்பு சபையில் இருந்து எப்பாப்ரா டைட்டஸ் மூலமாக பவுல் அப்போஸ்தலனுக்கு ஊழியத்துக்கு தேவையான பல பொருள்கள், பல காணிக்கைகள் எல்லாம் கொடுத்து அனுப்பப்படுகிறது. அதை பெற்று கொண்டதற்கு ஒரு தேங்க்ஸ் கடிதமாக எழுதக்கூடியதிலே கடைசியில் சொல்லுகிறார், எல்லாம் எனக்கு உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ரா தீத்துவின் கையில் வர பற்றி கொண்டேன் என்று எழுதுகிறார். இடத்திலே அந்த மக்கதோனியா நாட்டு சபையின் இடத்திலிருந்து பெற்ற ஈவை ஸ்தோத்திரம் நன்மைகள் நன்கொடைகளை அல்லது காணிக்கைகளை அப்போஸ்தலனாகிய பால் ஒரு ஆவிக்குரிய பலியாக குறிப்பிடுகிறார். பால் ரிமார்க்டு தட் த கிஃப்ட் சென்ட் ஹிம் பை மேசிடோனியா சர்ச் ஆர் எ ஸ்பிரிச்சுவல் சாக்ரிஃபைசஸ். அந்த இடத்திலே சொல்லுகிறார், தங்கள் குறைவிலிருந்து நீங்கள் எனக்கு உதவினீர்கள், கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்து உங்கள் குறைவுகளை எல்லாம் என்ன செய்வார், நிறைவாக்குவார் என்று சொல்லி குறிப்பிடுவதை பார்க்கிறோம். நிலத்திலே பிரியமான உகந்த பலியாக ஏற்றுக்கொண்டேன் என்று குறிப்பிடுவதை பார்க்கிறோம். நாம் ஆண்டவருக்காக செலுத்தும் காணிக்கைகளை, ஊழியத்துக்கு செய்யும் உதவிகளை, அதை ஒரு உகந்த ஒரு காணிக்கையாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இந்த கூற்றின்படி தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக பெற்றுக்கொண்டேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். நாம் ஆண்டவருக்காக இப்படிப்பட்ட பலிகளை செலுத்தும்படி கர்த்தர் நம்மை ஆசாரிய கூட்டமாக அவர் உருவாக்கியிருக்கிறார். ஸ்தோத்திரம். இறுதியாக ரோமருக்கு நிருபம் 15:16 வசனத்திலே பவுல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ரோமர் 15:16, புறஜாதிகளாய் பலி தேவனால் அங்கீகரிக்கப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஆசாரியனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வாசிங்க, புறஜாதியாகிய பலி தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாக இருந்து புறஜாதிகளுக்கு இயேசுவை
அறிவிக்கிறேன். இது எதை காட்டுகிறது? புறஜாதியாரி பலி தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு. புறஜாதியா இருக்கிறான், அவன் தேவனுக்கு பிரியமான பலியாகணும்னா எப்படி? கர்த்தருக்கு அவன் ஒப்பு கொடுத்து தேவனண்டை வர வேண்டும். அதற்காக நான் சுவிசேஷத்தை அவனுக்கு அறிவிக்கிறேன். அவன் புறஜாதி, புறஜாதியாகிய அவன் தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு அவனுக்கு நான் சுவிசேஷத்தை நடத்தும் ஆசாரியனாக இருந்து புறஜாதிகளுக்கு இயேசுவை ஊழிய கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். பால் சொல்கிறார், ஐ ஆம் ஏ மினிஸ்டர் ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ் டு த அன்சேவ்ட் பீப்பிள் ஜென்டைல்ஸ். புறஜாதிகளுக்கு நான் கிறிஸ்துவ சொல்லி எதை காட்டுகிறேன்னு சொன்னால், நாம் புறஜாதியாகிய பலியை, புறஜாதிகளை தேவனுக்கு பிரியமான பலியாக்குதுன்னு சொன்னால், கிறிஸ்துவ அறியாத மக்கள் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்க செய்யக்கூடிய பணியை இதை காட்டுகிறது. ஆத்தும ஆதாய பணியை காட்டுகிறது. இதை உலகத்தில் அவருடைய பிள்ளைகளை தவிர யாருமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அன்பின் கர்த்தாவே, இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும் தேவ கிருபை கூட இருப்பதாக. இந்த நாளுக்கு தேவையான பலன் சுகம் யாவும் தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.